இனி வந்து ஹிஸ்டரி சார்ந்த விஷயம் நிறைய வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா வந்து என்ன பார்க்க போறோம்னா சர் தாமஸ் மன்றோ வந்து ஆக்சுவலா வந்து அவர் பதவி விட்டு வெளில வந்து போலான்னு வந்து முடிவு பண்ணிருப்பாரு. இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு கவர்னர் வரதுக்கு லேட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாங்க, இவரே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணி வந்திருப்பாங்க. அவரும் ஓகே கொஞ்சம் வந்து ஊர்லாம் சுத்திட்டு போலாம் அப்படின்னு வந்து போயிருந்திருப்பாரு. கடைசியா அவர் வந்து கலவரம் நல்லா இருந்திருப்பாரு. சோ அப்பயே வந்து கலவரம் வந்து ஒரு ஆளை வந்து கொள்ற அளவுக்கு மோசமா வந்து இருந்திருக்கு. எப்ப எடிங் ஒடிசால் வந்து ரொம்ப மோசமா வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ வந்து 1826 யார் இந்த சர் தாமஸ் மன்றோ? ஒரு மெட்ராஸ் கவர்னரா வந்து இருந்தவர். எதுக்கு வந்து இவர் நோட்டபிள் அப்படின்னு வந்து பார்த்தனா இந்த பாதர தரையோத்து வரி சிஸ்டம். சோ வந்து கல்டிவேட்டர் கிட்டே இருந்தே நம்ம டைரக்டா வந்து வரி வாங்கலாம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்த யாருன்னு வந்து பார்த்தோம்னா சர் தாமஸ் மன்றோ தான். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், திரும்ப திரும்ப நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் என்ன நம்ம சொல்லலாம், குரூப் ஒன்லயே கேட்கலாம். சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த சர் தாமஸ் மன்றோ த ஃபாதர் ஆஃப் ஏர்த் வரி சிஸ்டம். சார்லஸ் லாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன 1868 வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து மெயினாக வந்து இது எதை யார் ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா வெல்த்தி யூரோப்பியன்ஸையும் அதே போல பிரிட்டிஷ் ரூலையும் டிஃபெண்ட் பண்ணி தான் இதோட பொலிட்டிக்கல் வியூஸ் வந்து இருந்தது. ஓகேங்களா? பேப்பர் வந்து எப்போ ஷட் டவுன் பண்ணப்பட்டதுனா 1981 வந்து ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமானது வந்து என்ன, கிரசன்ட். ஸோ நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தி பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜ்ரோ லக்ஷ்மி நரசு செட்டி. 1854 என்ன வந்து கொண்டு வர்றாருன்னா கிரசன்ட்ங்கிற ஒரு பேப்பர் வந்து கொண்டு வர்றாரு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெயினான நம்ம படிச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து நிறைய லெட்டர் எழுதி போடுறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகேன்ஸ்டாவே நிறைய பொருள் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ 1868 வரைக்கும் என்னன்னா எப்படி இவர் இறக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபார்ச்சுன் அவரோட இருக்கிற காசுலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாவே வந்து என்னன்னா நிறைய ஃபார்ச்சுன்ஸ் வந்து இவர் வந்து இறக்குறாரு. செட்டி எப்போ வந்து இறக்குறாருன்னா 1868 வந்து இறக்குறாரு. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் 1868 ஆரம்பிக்குது, செட்டி வந்து 1868 வந்து இறக்குறாரு. ஏன்னா வந்து எப்படி வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி கிரசன் அந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே போல அவங்களுக்கு சப்போர்ட்டா சில நியூஸ் பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் தான் மெட்ராஸ் மெயில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரசன் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1854, மெட்ராஸ் மெயில் வந்து ஃபர்ஸ்ட் ஈவினிங் பேப்பர் எப்போ ஆரம்பிச்சுன்னா 1868, அதே இயர்ல தான் கஜ்ரு லக்ஷ்மி நரசு வந்து இறந்துருக்காரு. ஓகேங்களா? நம்மளும் வந்து பார்த்துருப்போம் 1852 1862 வரைக்கும் என்னன்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கொஞ்சம் ஆக்டிவா வந்து வேலை பார்த்து வந்திருப்பான். இன்னொன்னு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன, இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசாமி ஐயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டி முத்துசாமி ஐயர் வந்து ஜட்ஜா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணும்போது நியூஸ் பேப்பர்லாம் கிழிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி இவங்களை வந்து ஒரு இந்தியனை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்கலாம், ஒரு ஜட்ஜா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டா வந்து 1878 வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு இந்தியனை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் போதுதான் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வந்து எல்லாமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா அதே இயர்ல தான் வந்து என்ன 1878 தான் வந்து என்ன இந்துவும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? 1868 வந்து பாக்குறோம். 1868 வந்து கஜ்ரு லக்ஷ்மி நரசு வந்து இறக்குறாரு, அதே இயர்ல வந்து மெட்ராஸ் மெயில் வந்து வருது. அதே போல ஒரு 10 வருஷம் கழிச்சு 1878 வந்து டி முத்துசாமி ஐயர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜா வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அதே சமயத்துல நிறைய வந்து நியூஸ் பேப்பர் வந்து தப்பா எழுதுறாங்க. அதே இயர்ல தான் இந்துவும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1973 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி சில புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்பன்னு வந்து பார்த்தோம்னா 1973 வந்து 10,000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி என்ன ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கமிட்டி வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1964-1972 வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்பெல்லாம் புக்குங்கிறது ரொம்ப முக்கியம், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த புக்கை வந்து கம்பைல் பண்றதுக்கு 1864-1972 வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 10,000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கு. ஓகே, வென் ராஜாஜி லாஸ்ட் வேர்ட். ஸோ அந்த குலக்கல்வி திட்டம் வந்து ராஜாஜி வந்து எப்போ வந்து
கொண்டு வந்திருப்பாருன்னா April 16, 1953 அப்ப இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எம் வி கிருஷ்ணராவ். சோ இதுல இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினான லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கே காமராஜ், ஓ பி ராமசாமி ரெட்டியார், பி சுப்ராயன் இவங்களே வந்து அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தார். யாரு? கே காமராஜர், ஓ பி ராமசாமி ரெட்டியார், பி சுப்ராயன் இவங்களே வந்து அவங்க அவருக்கு வந்து அந்த ஸ்கீமுக்கு அகேன்ஸ்டா வந்து இருந்தாங்க. இந்த திட்டப்படியே வந்து பாத்தீங்கன்னா 35,000 எலிமெண்டரி ஸ்கூல்ல இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படும். ரெண்டு பேட்சஸா வந்து கொண்டு வர மாதிரி இருந்தது. ஒரு பேட்ச் வந்து எப்படின்னா 3 hours வந்து ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்கணும், மிச்சம் ஆஃப் ஆஃப் டே வந்து என்ன பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஆக்குபேஷனுக்கு கிளாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதை வந்து பயங்கரமா வந்து எதிர்த்திருப்பாங்க. கே காமராஜர், ஓ பி ராமசாமி, பி சுப்ராயன் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தே வந்து எதிர்த்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா கே காமராஜர், ஓ பி ராமசாமி, பி சுப்ராயன். ஓகேங்களா? இதுல வந்து நிறைய வந்து ப்ரொடெஸ்ட் வந்து நடந்திருக்கு. முக்கியமா நோட்டபிள் பாயிண்டா என்னது அப்படின்னு வந்து பாத்தோம்னா இதுக்கு அகேன்ஸ்டா வந்து டிராப்பிங் தி பில் அப்படிங்கற வந்து ஒரு வந்து பாஸ் பண்றாங்க. கடைசியா பார்த்தா எத்தனை ஓட்டு வாங்கிருக்குன்னா 138 yes 138 no's வந்து வாங்கியிருக்கு. கடைசியா வந்து சிவசண்முகம் பிள்ளை என்ன பண்ணிருப்பாருன்னா அதுக்கு ஆதரவா அந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா வந்து ஓட்டு போட்டுருப்பாரு. அதாவது வந்து என்னன்னா கவர்மெண்ட்க்கு ஃபேவரா வந்து ஓட்டு போட்டிருப்பாரு. அதனால என்னன்னா அந்த பில்லு வந்து என்னன்னா ஸ்டேல இருந்திருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, இன்னொருத்தர் இன்னொரு பில்லு வந்து பாஸ் பண்ணிருப்பாரு, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாரு. யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன். அவர் பில்ல வந்து டிரா பண்ணணும்னு சொல்ல பில்ல வந்து கொஞ்சம் தான் ஸ்டே ஆகட்டுமே அப்படின்னு ஸ்டேயிங் இந்த பில் அப்படிங்கிற வந்து என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ற மாதிரி வந்து அப்பயே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா வந்து சண்முகம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தோம்னா ஏன் இதை வந்து அதான் டிராப்பிங் பண்றது, நம்ம வந்து ஒருத்தர் ஸ்கீம் டிராப் பண்ணுமா வேணாமனு ஒருத்தர் பாஸ் பண்றோமே திருப்பி எதுக்கு ஸ்டேயிங் ஒருத்தர் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து ஸ்பீக்கர் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கும் வந்து அசம்பிளி என்ன சொல்லிருக்குன்னா டிராப்பிங்கும் ஸ்டேயிங்கும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பாஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஒருத்தவர் மட்டும் டிஃப்ரெண்டா ஓட்டு போட்டிருப்பார், ஒருத்தவர் மட்டும் டிஃப்ரெண்டா ஓட்டு போட்டிருப்பார். யாருன்னு வந்து பாத்தோம்னா ஆர் சித்தார்த்த கவுண்ட். இப்ப பாத்தோம்னா எத்தனை பேர் வந்து ஓட்டு வந்து கிடைச்சிருக்கணும், 139 yes கிடைச்சிருக்கும், 137 no's வந்து கிடைச்சிருக்கும். இன்னும் 138 இருந்தது. ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு ஜெயிக்க வச்சிருந்திருப்பாரு. இப்ப எப்படின்னா அசம்பிளில பாஸ் பண்ணும் போது என்ன இருக்குன்னா 139 ஓட்டு வந்து ஒரு ஓட்டு வந்து என்னன்னா இந்த பில்லுக்கு ஃபேவரா போயிருக்கும், பில்லுக்கு வந்து ஃபேவரா போயிருக்கும். அதனால வந்து என்னன்னா இதை வந்து இந்த குலக்கல்வி திட்டம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டேல வந்து இருந்திருக்கணும், நிறைய வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூழ்நிலை வந்து வருது. ஆனா ராஜாஜி வந்து லாஸ்ட் பண்ணிட்டாரு, இருந்தாலும் என்ன பண்றாருன்னா அசம்பிளி ரெசல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ண ரெஃபியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? சோ வந்து இது வந்து அவர் வந்து என்னன்னா அவர் சிஎம் ஒரு பார்லிமெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு என்னன்னா குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வர பாக்குறாரு, போஸ்ட் பண்றாரு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அசம்பிளி எடுக்கிற முடிவு தான் பெரிய விஷயம், சிஎம் எடுக்கிற முடிவு வந்து பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிய வச்சது எதுனா இந்த இந்த விஷயம் தான். புரிய வச்சது இந்த விஷயம் தான். இதனாலவே வந்து என்ன ஆகுறாருனா ராஜாஜி வந்து ரிசைன் ஆகுறாரு. அடுத்து காமராஜர் வந்து என்ன பண்றாருன்னா குலக்கல்வி திட்டத்தை வந்து டிராப் பண்றாரு. எப்ப வந்து காமராஜர் வந்து சிஎம் பதவி ஏற்கிறாரு அப்படின்னு March 26, 1954 ஒன்ஸ் காமராஜர் வந்து டக்குன்னு வந்து என்னன்னா குலக்கல்வி திட்டமா வந்து டோட்டலா டிரா பண்ணிடலாம், ஸ்கிராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப என் ஃப்ரெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, சந்திராயன் வந்து என்னன்னா இந்த ஆர்பிட் ரிடக்ஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சந்திராயன் ப்ரொபல்ஷன் லேண்ட் மாடியூல்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி ஆர்பிட் ரிடக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். August 23 வந்து என்னன்னா அது வந்து லேண்ட் ஆகும், சாஃப்ட் லேண்டிங் பண்ண போகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணிருக்காங்க. மகாத்மா காந்தி திட்டத்துல வந்து என்ன சில ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மகாத்மா காந்தி திட்டத்தை வந்து ஒழுங்கா வந்து செயல்படுத்துறாங்க அப்படிங்கறது வந்து என்னன்னா மானிட்டர் பண்ண போறாங்க. கடைசியா என்ன பண்ண போறாங்கன்னா ட்ரோன்ஸ் வர வரைக்கும் ட்ரோன்ஸ் வந்துருச்சு, ட்ரோன்ஸ் வர்றப்ப மட்டும் வேலை பார்க்கற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மற்ற நாள் வந்து கதடிக்கு தான் போறோம். அது நாங்க தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரோன்ஸே வந்து ஒழுங்கா வீணா போயிருச்சு, இல்ல வீணாக்கி விட்டுட்டு வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு பீகார்ல வந்து ஒரு கேஸ் சர்வே டேட்டா வந்து பண்ணிருக்காங்க. அதுல என்ன பிரச்சனைனா கேஸ் சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லை அந்த மாதிரி கேஸ் சர்வே வந்து பண்றதுக்கு அப்படின்னு வந்து ஸ்டேட் அகேன்ஸ்டா வந்து சில பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைலா இருக்கும். அதுக்கு பீகார் என்ன சொல்லியிருக்கனா பீகார் வந்து என்ன பண்ணிருக்கனா ஆனா பட்னா ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கனா அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு செலவு இந்த சர்வே வந்து வந்திருக்கோம், 500 crore செலவு வந்து வந்திருக்கு.
இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி வந்து ரைட் டு பிரைவசி வந்து அஃபெக்ட் ஆகும், நாங்க ஒன்னும் கேஸ்டோ சப் கேஸ்டோ வந்து எடுத்து உங்க டேட்டா வந்து வெளியில வந்து விட போறது இல்ல, பப்ளிக் வந்து அப்படியே இண்டிவிஜுவல் டேட்டா இவங்க வந்து இந்த கேஸ்ட், இவங்க வந்து இந்த ஜாதி, இவங்க வந்து இந்த சப் கேஸ்ட் அப்படின்னு வந்து காமிக்க போறது இல்ல, ஒரு குமுலேட்டிவ் ஃபிகர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த ஊர்ல இந்த பீகார்ல வந்து டோட்டலா எவ்வளவு வந்து எம்பிசி இருக்காங்க, பிசி இருக்காங்க, அந்த மாதிரி குமுலேட்டிவ் டேட்டா தான் வந்து ரிலீஸ் பண்ண தவிர இண்டிவிஜுவல் டேட்டாவும் நாங்க எங்கேயுமே ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது வந்து உறுதி அளிச்சிருக்கான். அது ஒரு முக்கியமான கேஸா வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த ஐடல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோல் யார் வந்து ரிட்ரை பண்றாங்க, எந்த விங்னு வந்து பார்த்தோம்னா ஐடல் விங் சிஐடி, ஐடல் விங் சிஐடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு. இன்னொன்று வந்து என்னன்னா சந்திரன் 3 வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், ப்ரொபல்ஷன் மாடல் வந்து செப்பரேட் பண்ணிருக்கோம் லேண்டர் மாடல் வந்து அப்படிங்கறத வந்து பார்த்துருப்போம். அது என்ன ப்ரொபல்ஷன் மாடல்னா, பொதுவாக வந்து இந்த லான்ச் வெஹிக்கல் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த லூனார் ஆர்பிட்ல வந்து சுத்துறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து என்னன்னா, இந்த ப்ரொபல்ஷன் மாடல்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு லூனார் ஆர்பிட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தப்ப ரேடியஸ் வந்து லூனார் ஆர்பிட் வந்து 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வரும்போது என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ப்ரொபல்ஷன் மாடல் என்ன பண்ணிருக்கோம்னா லேண்டர் மாடல வெளில தள்ளிடும் இல்லையா, சோ செப்பரேட் பண்ணிடும். சோ அந்த லேண்டர் மாடல் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொபல்ஷன் மாடல் வந்து வேலை பார்க்கும். அது ஒரு வேலை முடிஞ்சிருக்கு, அதை நேரத்தை பார்த்து வந்துருப்போம். இது வந்து என்னன்னா டீ பூஸ்டிங்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி லேண்ட் பண்ண போறாங்க. ரொம்ப கான்சியஸா வந்து பாக்குறாங்க. முன்னையோட இந்த தடவை வந்து முன்ன வந்து 30 நாள்ல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, இப்ப 44 நாள் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த லேண்டரும் சரி ரோவரும் சரி எத்தனை நாள் வந்து இருக்கும், மிஷின் லைஃப் இருக்கும்னா 14 டேஸ் வந்து இருக்கும். இந்த ரோவரோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, சில சயின்டிபிக் பேர்லஸ் எல்லாம் இருக்கு, சில கெமிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணி வந்து நம்ம ஏர்த்துக்கு வந்து அனுப்புவோம். சில கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன காம்போசிஷன் இருக்கு அப்படிங்கறது வந்து என்னன்னா இங்க வந்து அனுப்புவோம். அதே போல நிறைய இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு வந்து எந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணா லேண்ட் பொசிஷன் டிடக்ஷன் கேமரா, ஆகஸ்ட் 15 வந்து லேண்ட் பொசிஷன் டிடக்ஷன் கேமராங்கிற ஒரு பேலோட வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கேப்சர் பண்ணி தந்திருக்கோம். அப்புறம் லேண்ட் இமேஜர் கேமரான்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் வந்து சில வீடியோஸ் வந்து எடுத்திருக்கு இல்லையா. ஸோ வந்து தேர்ட் வீடியோ வந்து ஆகஸ்ட் 17 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேண்ட் இமேஜர் கேமரான்னு வந்து இருக்கு, லேண்ட் பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா, ஸோ நிறைய கேமராஸ் நிறைய பேலோட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. கடைசியாக வந்து என்னென்ன பேலோட்ஸ் இருந்தது, என்னென்ன வந்து ப்ராசஸ் வந்து நடந்தது, எர்த்தை சுற்றி என்னென்ன நடந்தது, அப்புறம் வந்து டிரான்ஸ்மோனா இன்ஜெக்ஷனா என்ன, ஒரு 3 சுற்றி என்ன மேனுவல்ஸ் வந்து நடந்தது, அப்புறம் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் லேண்டர் மாடியூல், அப்புறம் இந்த ரோவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ முக்கியமான நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேண்டரும் ரோவரும் வந்து மிஷின் லைஃப் எவ்வளோன்னு வந்து பார்த்தோம்னா 1 லூனா டே விச் இஸ் 14 இயர் டேஸ். ஸோ டோட்டலாக அந்த மிஷின் லைஃப் எவ்வளோன்னு பார்த்தா 1 லூனா டே கிட்ட 14 இயர் டேஸ் வந்து இது வந்து அனலிசிஸ் வந்து கேரி அவுட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். அப்போ சந்திரன் 3 அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒன்று கேட்கலாம்னா நம்ம தேர்தலாம் எழுத தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா, எத்தனை மேனுவல்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஜென்ரலாக அதை எழுத தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பேலோட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா.